அனைவருக்கும் வணக்கம். உண்மையில சினிமாவில் வசனம் எழுதுறது வேற, மேடையில் வந்து இவ்வளோ மக்களை எதிர்பார்த்து பேசுறதுன்றது அது ஒன்றுமே என்னால் முடியாத ஒரு விஷயம், கடினமான விஷயம். ஆனாலும் வந்து இந்த கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மைதானா, இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம், நல்லக்கண்ணையா, சங்கரையா போன்ற தோழர் இவங்கெல்லாம் இருக்கிற மேடையில் வந்து, அதுவும் ஒரு மாநில டிவைஎஃபியில் வந்து நம்மளை கூப்பிட்றாங்கன்னும் போது உண்மைதானா? அதுக்கு தகுதி தான் நான் பார்த்தேன். தகுதி இருக்குமா? ஒன்றே ஒன்று தான் நான் செஞ்சதில் எனக்கு ஒன்று இது, அந்த நான் சரியாக செஞ்சேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் பேரண்மை படத்தில் ஒரு புகழ்பெற்ற ஹீரோவை வச்சு பொது உடைமை அரசியலை விட சிறந்த வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வேணும்னா எடுத்தேன், அதை வேணும்னு தான் எடுத்தேன். அதை எடுத்து அந்த நம்பிக்கை அறிவாசுத்தினா ரொம்ப நாளுக்கு பிறகு காமிச்சேன் அது. சரி, ஓகே, அதுக்கான தகுதி கொஞ்சோண்டு இருக்குது மேடைக்கு வரத்துக்கு. ஆமின்னு தைரியத்தை நான் வந்திருக்கேன். நான் வரும்போது கூட சிலது நினச்சின்னு வந்தேன். எப்படின்னா, உங்ககிட்ட நிறைய கேட்கறத விட எங்கள் விஷயத்தை கொஞ்சம் சொல்லலாம், சினிமாக்காரன் விஷயத்தை சொல்லலாம் உங்ககிட்ட அப்படின்னு ஒரு கருத்தோடு தான் நான் வந்தேன். ஏன்னா அது ஒரு பகிர்வு உங்களோட வேணும் அப்படின்னு. நான் கூட இப்போ காடு படம் வந்து ஒரு ப்ரீவியூ பார்த்தேன். காடு படம் ப்ரீவியூ பார்த்த உடனே நான் பேரண்மை படம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் காடுன்னு ஒரு படம் பார்க்குறேன். காடுன்னு படம் பார்த்த பிறகு எனக்கு அடிப்படையிலே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது. அதோட கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு கிளைமாக்ஸை வந்து நான், அப்படி ஒரு காட்சி பேரண்மையில் ஒரு இடத்துல கூட வரல, அவ்வளோ சிறப்பான ஒரு கிளைமாக்ஸ் அது. அப்புறம் என்ன ஆகாது நினச்சி பார்த்தா, நான் ஒரு சினிமாக்காரனா ஒரு படம் எடுத்திருக்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஸ்டாலின்றவர் வந்து ஒரு, அவருக்கு ஒரு உணர்வு இருக்குது, அது சினிமாவாக எடுத்திருக்காரு. இது ரெண்டுமே வேறு வேறு நிலைப்பாடு, அதனால தான் அது சிறந்ததாக இருந்தது. அப்புறம் கேட்டேன், யாருப்பா அவர், இவர் நல்லா எடுத்துக்கிறாருன்னு. அவர் தோழர் தாங்க அப்படின்னாங்க. சரி, பரவாயில்ல, ஒரு சிறந்த படமாக நம்மளுக்கு பண்ணது அவர் தோழராக இருக்கார், பார்ட்டி மெம்பர் அவர் அப்படின்னாங்க. அதே போல் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இன்று நேற்று நாளை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து ஃபிக்ஷனாக ஒரு ஃபிலிம் பண்ணலாம் முக்காலத்தை அடிப்படையாக கொண்டு. அதை எவன்டா எடுப்பான், யாரும் எடுக்க மாட்டாங்க சினிமாவில், ஆளே இல்லைன்னு நினச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு படம் வந்துடுச்சு. படம் வந்தோடனே போட்டு பார்த்தா யாரோ சின்ன பையன் மாதிரி எடுத்துருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த சப்ஜெக்டை தொட்டு இவ்வளோ நீட்டாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக சினிமா கிராஃப்ட் புரிஞ்சு ஒரு ஆள் எடுத்துருக்காரு, யாருன்னு கேட்டால் அவர் அவர் பார்ட்டி மெம்பர் தான் அவருக்கு. சரி, பரவாயில்ல, சிறந்த படங்களை எடுப்பதற்கு லைனாக வந்துட்டு இருக்கிறாங்க, அது ஒரு நம்பிக்கை எனக்கு பெரிய விஷயம். நான் இந்த இடத்துல வந்து அவங்க சொன்னாங்களோ இல்லையோ, சினிமாக்காரனுக்கு சில பிரச்சனை இருக்குது, அது உங்கள்கிட்ட சொல்லலான்னு. ஒரு படத்தை எடுத்துகிட்டு வெளியே வருதுன்றது பெரிய கடுமையான ஒரு வேலையாக இருக்குது, மிக கடுமையான வேலை இருக்குது. இப்போ இன்னைக்கு உப்புலகம்னு ஒரு படம் ஓடிடுது, அந்த படம் எடுத்து என்னுடைய உதவியாளர் நான் அசனேட்டுறவன் 3 வருஷமாக அந்த படத்தை எடுத்து போட்டியிலே இருக்குங்க. முடியல 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 முடியல. அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்றது எனக்கு தெரியும், கூடவே இருக்கிறவன், என் கூடவே படுத்து தூங்கி எழுந்திருக்கிறவன். 3 வருஷமான கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் படம் எடுக்கப்பட்டு 9 வருஷமாக ஒரு இடத்துல கடந்தது, யாரும் வெளியே எடுத்துன்னு முயற்சி பண்ணவே இல்லை, அப்படியே கடந்தது. அந்த படத்தை எப்படியாவது எடுத்துன்னு கடைசியில் வந்து தாமையா சகா தான் முயற்சி பண்ணி, தமிழ்ச்செல்வன் முயற்சி பண்ணி சொல்லி, அதுக்கப்புறம் நானும் ஏட்டர் லெனின் அவங்களாம் போய் வேலை செஞ்சு தியேட்டர்லாம் போட்டோம். ஒரு படம் வெளியே வர்றதுக்கு 9 வருஷம் ஆச்சு, அம்பேத்கர் படத்தை இந்த நாட்டில் காட்டுறதுக்கு, மம்புட்டி ஹீரோவை நடித்த படம், இதை மாதிரி ஒரு இது பூலோகத்தை காட்டுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவ்வளோ கடினம். இது என்னடா இப்படி நடந்துனே இருக்குதுன்னு பார்த்தா, இது வந்து பெரிய பெரிய ஆளுங்க நடந்துருக்குது, அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன்னா. எப்படின்னா, எம்ஜிஆரோட உலகம் சுற்று வாழ்வின் படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது வந்து எந்த அரசியல் நான் சொல்கிறாங்க விரும்பல. ஒரு படம் எடுத்தார் அவர், அந்த படம் அரசியல் பேச்சான்றதுலாம் வேற இல்லை, ஒரு படம். அந்த படம் வெளியே வந்தால் நான் புடவை கடின்னு ஒரு பெரிய ஆள் சொல்கிறார், அந்த படம் வெளியே வர முடியாது. அந்த சூழ்நிலையை ஒருத்தர் விவரித்தார் அப்படின்னா, அப்போலாம் வந்து அப்படின்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், ஃபைனலாக ஒரு படம் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு நெகட்டிவ் இருக்கும், அந்த நெகட்டிவ் தான் அதுலேருந்து 100 பிரிண்ட் 200 பிரிண்ட் எடுக்கும், அங்கேருந்து தொடங்குது. அந்த நெகட்டிவ் டேமேஜ் ஆச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகாது. அந்த நெகட்டிவ் எம்ஜிஆர் பண்ண நைட்டோட நைட்டாக இது பாம்பேக்கு அனுப்புகிறார், அதுலேருந்து டூப் நெகட்டிவ்னு ஒன்று போடுறார். ஏன்னா ஒரு நெகட்டிவ் எரிஞ்சிட்டா கூட இன்னொரு நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவை ஃபஸ்ட்டு காப்பாற்றுறாரு, காப்பாற்றிட்டு பிரிண்ட்டு போட்டு பாம்பேலேருந்து வருது. அப்போ தியேட்டரில் வந்து தியேட்டர் பூரா அனௌன்ஸ் பண்ணியாச்சு, 25 தியேட்டர் தமிழ்நாடு முழுக்க 25 தியேட்டரில் வெயிட்டிங்கு, பொட்டி வருதா பொட்டி வருதான்னு வெயிட் பண்ணிக்கிறாங்க. தியேட்டர் ஓனர்லாம் பயப்படுறான், பொட்டி காணும், பொட்டியே காணும், பொட்டி வரும் இல்லையா, ஒன்று பார்த்துருப்பீங்க நிறையா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் டிக்கெட் கொடுக்கலாமா வேணாமா சார் அடிக்கிறானுங்க, அப்படி சார் டிக்கெட் கொடுத்துரு அப்படின்றார். பொட்டி வரல, டிக்கெட் கொடுத்தாச்சு, படம் ரிலீஸே ஆக முடியாது. ஆனால் படம் உள்ள தேட்டர் ஜனங்க போயிடுச்சு, பொட்டியே காணும்,
அப்போ டிக்கெட் அப்போ வந்து எப்படின்னா ரீல் இருந்தது, ஒரு 15 ரீல்னா 1000 ஐடியா தனித்தனியாக இருக்கும். அந்த 1000 ஐடியா 15 ரீலையும் ஒன்றா ஒரு பொட்டியில் போட்டு பொட்டி வரும். அந்த பொட்டி வருது இதுதான் வழக்கம். அது பொட்டி பூஜைலாம் போடுவாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார், 24 தேட்டருக்கும் வெறும் முதல் ரீல் மட்டும் ஒரு மஞ்சள் பையில் போட்டு ஒருத்தன் டிக்கெட் வாங்கினு உள்ள அமைச்சிட்டு, உள்ள அமைச்சோடனே அந்த பொட்டி ஆப்ரேட்டர் ரூம் போயிடுச்சு. பொட்டி வரதுன்னு வெளியே பார்த்துட்டே இருந்தாங்க, படம் உள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி ஓட ஒரு ரீல் வந்து 10 நிமிஷம் ஓடும், உடனே அப்போ தான் ரிலீஸ் படம். அப்போ ஒரு படத்தை எதுவும் வெளியே வர்றதுக்கு, நான் வந்து இது அரசியல் விஷயத்தில் சொல்ல, ஒரு இதை போல் நிறைய படங்கள் தேங்கி கிடக்குது, வெளியே வரவே முடியல, பல பிரச்சனைகள், பல உள்ள அரசியல் விஷயம் கூட. என் படத்தில் வந்து பேரண்மையில் ஒரு 16 கட்டு, அந்த 16 கட்டை வந்து நான் இல்லைங்க, இந்த கோட்டேஷனில் முக்கியமானதுங்கன்னு நான் சொல்கிறேன், இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கிடையாதுங்க, ஒன்றா ட்ரிபியூனல் போய்டு அப்படின்றாங்க. ட்ரிபியூனல் போனால் திருப்பி 6 மாதம் ஆகும் அந்த படம் வரத்துக்கு, அதுக்கப்புறம் வந்தால் தான் வரும், வர முடியாமல் கூட போயிடும். அதெல்லாம் எது இழக்கிறதா விசையிறதா தெரியல. இயற்கைக்கும் எனக்கு அதுதான் ஆச்சு. இப்போ இவ்வளோ கஷ்டங்களை வந்து சினிமா உள்ளேருந்து வருது. அதில் எனக்கு ஒரே ஒரு ஆறுதல்னா, நான் இது மன விட்டு தான் சொல்கிறேன், இங்கே யாரோ ஒருத்தர் முகம் பார்த்தோமோ இல்லையோ, நான் வந்து இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் வரும் திடீர்னு, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், டிவைஎஃபி மெம்பர்னா, படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது, அந்த காட்சி நல்லா இருக்குது, திடீர்னு ராம்நாதபுரத்துலேருந்து வரோம், போஸ்டரே ஓட்டல இங்கே சார், இங்கே போஸ்டரே ஓட்டல சார், நான் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவேன், இப்போ அந்த இடத்துல போஸ்டரே காரணப்பா லட்சுமி தேட்டான்னு, இல்லை சார் இப்போ தான் சார் போயின்னு. அதாவது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து எனக்கு வந்து எத்தனையோ ஃபோன், ஒவ்வொரு படம் போதும் எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி, தோழர் இப்போலாம் உரிமையாக ஆயிடுச்சு, தோழர் அந்த இடத்துல பிரிண்ட்டு சரியில்லை, படமே கட் ஆகுது, தோழர் அந்த காட்சி இந்த தேட்டரில் கட் பண்ணிட்டாங்க, என்ன தேட்டர் அது இந்த தேட்டரில் கட் ஆகிடுச்சு, அது அது கிளாஸ் ரூம் சீன் இருக்குல்ல, அந்த சீனை வந்து ஒரு தேட்டரில் கட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பாட்டுனா போடுவாங்க, இந்த சீனை கட் பண்ணியிருக்காங்க, அது மறுபடியும் வந்து கத்தி படத்து போட்டிருக்காங்க. இப்படி நம்மளை வழி நடத்தினது எல்லாம் ஆகுது. நான் சினிமாவில் சில சிறு வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன். என்னுடைய உதவியாளர்கள் இங்கே மேடைக்கு வந்திருக்காங்க. என்னுடைய உதவியாளரில் ஒருவர் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் காந்தியோட பையன் ரோகான் வா, அவர் டிவைஎஃபோட தாம்பரம் கலை உறுப்பினர் முரளி, அவர் என்னுடைய உதவியாளர், புறம்போக்கு படத்தில் முழுக்க வேலை செஞ்சு வருவர் முரளி. இவங்க ரெண்டு பேரும் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு பிறகு படங்களை, இவங்க சிறப்பான படங்களை உங்கள்கிட்ட தருவாங்க. நான் செய்த தவறுகளை திருத்தி இன்னும் ஆழமாக தருவாங்க நம்பிக்கையோடு விடைபெறி நன்றி. தொடர் கொஞ்சம் அப்படி